வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆத்மா ஹோமே. ஒன் ஆர் ஒன் டேஸ் ஆஃப் வெல்னஸ்ல டே 8 ஃபாஸ்டிங். டாக்டர் ஹோஷினோரி ஒஷோனி 2016ல ஹீ இஸ் ஃப்ரம் ஜப்பான், நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு ஆட்டோஃபேஜின்ற ஒரு டேர்ம்காக. ஸோ ஃபாஸ்டிங்கில் வந்து ஆட்டோஃபேஜி நிறைய நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஃபுட்டு இருந்து நம்ம வந்து அதை சாப்பிடாம இருந்தோம்னா அதை தான் நம்ம வந்து ஃபாஸ்டிங்னு சொல்கிறோம். ஸோ சாப்பாடே இல்லை சாப்பிடாம இருக்காங்கன்னா அதோட நேம் வந்து ஸ்டார்வேஷன். ஸோ யூஸ்வலாக ஃபாஸ்டிங் வந்து நம்ம எப்போல்லாம் பண்ணுறோம், நம்ம ஒரு ப்ரொசீஜருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சர்ஜரிக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாஸ்டிங் பண்ணுவோம். ஒரு டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுக்கு போகிறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ஃபாஸ்டிங் பண்ணுவோம். நம்ம வெயிட் லாஸ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது நம்மளோட ஃபாஸ்டிங் தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸாக ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப ரிலேட்டட், அதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால எல்லா ரிலீஜனும் ஃபாஸ்டிங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபாஸ்டிங்கோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ். வெயிட் லாஸ் எப்படி நடக்குது, நம்ம ஃபாஸ்டிங் இருந்தால் நம்மளோட கெலோரி இன்டேக் கம்மி ஆகிடுது. ஸோ கெலோரி இன்டேக் கம்மி ஆகும்போது ஈஸியாக வந்து நமக்கு வெயிட் லாஸ் வந்து நடந்துடுது. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீசஸ் தி மெட்டபாலிக் ரேட். நீங்கள் ஒரு 48 ஹவர்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்மளோட மெட்டபாலிக் ரேட் வந்து 14% வந்து ரைஸ் ஆகுது. தேர்ட் வந்து நம்மளோட கார்டியாக் ஹெல்த். நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து நல்லா லோ ஆகுது, அதனால வந்து கார்டியாக் ஹெல்த் வந்து நல்லா இருக்குது உங்களோட ஃபாஸ்டிங்கில். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் ஹெல்த். நமக்கு ஃபாஸ்டிங் இருக்கும்போது பிரெயினில் வந்து இன்ஃப்ளமேஷன்ஸ் வராமல் பார்த்துக்குது, அதனால அல்சைமர்ஸ் டிசீஸ், பார்க்கின்சோனிசம் போன டிசீசஸ்லாம் நமக்கு வராமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெமரி நல்லா இம்ப்ரூவ் ஆகுது, நம்மளோட லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் எஃபெக்ட். நம்ம ஃபாஸ்டிங் பண்ணும்போது நம்மளோட பாடி வந்து ஈஸியாக வந்து டீடாக்ஸ் ஆகுது. ஆக்சுவலாக லிவர் தான் நம்மளோட டீடாக்ஸ் ஆர்கன். நம்ம ஃபாஸ்டிங் பண்ணும்போது நம்ம வந்து லிவருக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ டீடாக்சிஃபிகேஷன் ஈஸியாக வந்து நடக்குது. சிக்ஸ்த்து வந்து நம்மளோட செல்லுலார் ரிப்பேர். நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆர்பிசிஸும் சரி, டபிள்யூபிசிஸும் சரி, இல்லை நம்மளோட போன் செல்ஸும் சரி, ஈஸியாக வந்து டீஜென்ரேட் ஆகும். இப்போ ஆர்பிசிஸ் வந்து 120 டேஸ் தான் அதோட லைஃப் ஸ்பேன். ஸோ ஈஸியாக வந்து டெட் செல்ஸ் ஆகும். அதே மாதிரி நம்மளோட போன் செல்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி டே பேசிஸில் வந்து போன் செல்ஸ் வந்து போன்குள்ளே என்டர் ஆகும். அதே மாதிரி டெய்லி டே பேசிஸில் போன் செல் வந்து டெத் ஆகும். ஸோ இந்த டெத் செல்ஸ்லாம் நமக்கு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியிலேயே தான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். அதுதான் வந்து நமக்கு டிசீஸ் ப்ராசஸை கொடுக்குது. ஆனால் ஃபாஸ்டிங் அப்போ என்ன ஆகும்னா ஃபாகோசைட்டிக் எஃபெக்ட் கிடைக்கும். நம்மளோட டெட் செல்ஸை எல்லாமே வந்து அப்படியே வந்து செல்ஃப் ஈட்டிங், நம்மளோட பாடியே வந்து செல்ஃப் ஈட்டிங் பண்ணிடும். அந்த டேர்மை தான் வந்து நம்ம ஆட்டோஃபேஜின்னு சொல்கிறோம். ஃபாஸ்டிங்கில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங்கோட ஃபிசியாலஜியை பார்ப்போம். ஜென்ரலாகவே வந்து நம்ம பாடியில் எந்த ஆக்டிவிட்டி நடந்தாலுமே அதுக்கு நமக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி வந்து நமக்கு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ்லேருந்து மட்டும்தான் வருது. ஸோ வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் சோர்சஸ் இருக்கலாம், கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட நார்மல் கிரெயின்ஸாக இருக்கலாம், நம்மளோட வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், எங்கேருந்து வேணால் நமக்கு குளுக்கோஸ் சோர்ஸ் இருக்கலாம். ஆனால் டோட்டல் எனர்ஜியோட மெயின் ரிசோர்ஸ் வந்து குளுக்கோஸ் தான். ஸோ நம்ம நைட்டு தூங்குகிறோம், காலையில் தான் எழுந்திக்கிறோம். எவ்ரி 4 hours நமக்கு ஜென்ரலாக பசிக்கும். ஆனால் வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு பசி வரதில்லை. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குளுக்கோஸ் வந்து நம்ம சாப்பிடாட்டா கூட நம்மளோட டோட்டல் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் நம்ம இன்டேக்லேருந்து சர்டன் அமௌண்ட் வந்து நம்மளோட லிவரும் நம்மளோட மசிலும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அதனால தான் தூங்கின அப்புறம் ஒரு 4 hoursக்கு அப்புறம் நமக்கு பசி வரதில்லை. லிவர்லேருந்து நமக்கு கிளைக்கோஜன்ற ஃபார்மில் அது ஸ்டோர் ஆகிருக்கு. அது வந்து பிளட் ஸ்ட்ரீமில் ரிலீஸ் ஆகி நைட்டு தேவையான எனர்ஜியை வந்து அது கொடுத்துடுது. ஸோ நம்ம வந்து டெய்லி டே பேசிஸ்லேயே அப்போ நம்ம ஃபாஸ்டிங் பண்ணுறோன்னு தான் அர்த்தம். அதனால தான் வந்து காலையில் எழுந்து நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடும்போது அதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த லிவர்லேயும் நம்ம மசில்லையும் ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜி நம்மளோட குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜன்ற ஃபார்மில் வந்து இருக்குது. எப்போல்லாம் நம்ம பாடிக்கு தேவையோ அப்போல்லாம் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு 4 hours, 5 hoursக்கு பரவாயில்ல. ஒரு 8 hoursக்கு மேலே நம்ம வந்து ஃபாஸ்டிங்கில் போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து பாடி வந்து ஃபாஸ்டிங் மோடுக்கு போகுது. அப்போ என்ன நடக்குது ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோனியோஜெனிசிஸ்னு ஒரு ஃபார்மேஷன் நடக்குது. அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபாஸ்டிங் மோடில் நம்மளோட நம்ம பாடி அகெயின் வந்து நமக்கு இந்த குளுக்கோஸை வந்து பேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்க போகுது. ஆனால் இந்த டைம் வந்து கெலோரி பேர்ன் ஆகிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி வந்து வேக வேகமாக கெலோரியை பர்ன் பண்ணும்போது நமக்கு நம்ம பாடியில் இருக்கிற எல்லா குளுக்கோஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காலி ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம பாடியில் குளுக்கோஸ் இல்லாமல் ஃபேட் கண்டென்ட்டு மற்ற இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போது அதுலேருந்து நம்ம பாடியில் உள்ள ஃபேட்டை மட்டும் எடுத்து அதை வந்து
குளுக்கோஸா மாத்தி நம்ம பாடி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குது. இது வந்து இந்த ஃபாஸ்டிங் மோட்ல நம்ம 8 hoursக்கு மேல நம்ம வந்து நம்ம ஃபாஸ்டிங் பண்ணும்போது. இதுவே வந்து நீங்க ஒரு 2 hours 2 weeks 3 weeks நீங்க ஃபாஸ்டிங் போயிட்டே இருக்கீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் மோட் வந்து ஸ்டார்வேஷன் மோடா மாறிடும். அப்பதான் வந்து நம்ம ஸ்டார்வேஷன் மோடுக்கு போன அப்புறம் நம்மளோட இதே இது வந்து நம்மளோட மசிலோட டிஷ்யூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து நம்மளோட நம்ம பீப்புள் எல்லாம் வந்து அப்படியே வந்து ஸ்கின்னியாக மாறிடுவாங்க, மசில் மாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்ருக்கும். இதுதான் வந்து ஃபிசியாலஜி ஆஃப் ஃபாஸ்டிங். ஸோ ஃபாஸ்டிங்கில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபாஸ்டிங் பண்ணணுன்றத லிமிட்டேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மசில் மாஸ் வந்து லாஸ் ஆகாது. ஸோ நம்ம ஃபாஸ்டிங் பற்றி பார்த்தோம். இப்போ அது யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் அண்டர் 16 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது, ப்ரெக்னென்ட் விமன் செய்யக்கூடாது, பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் செய்யக்கூடாது, ஒரு பெரிய ஈட்டிங் டிஸார்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாஸ்டிங் பண்ணக்கூடாது, மேஜர் டிசீசஸ் லைக் கால் பிளாடர் டிசீஸஸோ இல்லை வந்து டயபெட்டிஸ் மிலிட்டஸோ வந்து நம்மளோட பாடியோட டைஜஷனோடு வந்து இன்வால்வ் ஆயிருக்கனால அவங்களாம் வந்து டாக்டர்ஸோட அட்வைஸ் இல்லாமல் ஃபாஸ்டிங் வந்து பண்ண வேண்டாம். ஆனால் நம்ம வந்து மற்ற எல்லாருமே வந்து ஃபாஸ்டிங் பண்ணலாம். ஆனால் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க, எப்படி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வெறும் ரைஸு ரோட்டி சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா ரைஸ் ரோட்டியை மட்டும் அவாய்ட் பண்ணி ஃபாஸ்டிங் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது கிரெயின்ஸ் எடுங்க, கம்பு சோளம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிரெயின்ஸை யூஸ் பண்ணுங்கள், ரீப்ளேஸ் பண்ணுங்கள் ரைஸுக்கும் நம்ம வீட்டுக்கும் பதிலாக. அடுத்தது என்ன டைப் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து நைட் மட்டும் மேக்ஸிமம் உங்களோட டின்னரை கட் பண்ணி பாருங்கள். அது செகண்ட் டைப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா, வீக்லி வந்து 2 டின்னர்ஸை வந்து கட் பண்ண பாருங்கள். ஃபோர்த் டைப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட்ஸும் எடுக்காமல் வெறும் சூப்ஸும் ஃப்ரூட்ஸும் மட்டும் எடுக்க பாருங்கள். ஃபிஃப்த் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி குடிச்சு பாருங்கள். இது ஒரு டைப் ஆஃப் ஃபாஸ்டிங், ஃபுல் டே வந்து வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு பாருங்கள். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8 hours கண்டினியூஸ் ஃபாஸ்டிங் இருந்து பாருங்கள். அப்புறம் அதை 12 hoursாக மாற்றுங்க. அதுக்கப்புறம் அதை 24 hoursாக மாற்றுங்க. எப்போ வந்து உங்களால் 24 hours ஆஃப் ஃபாஸ்டிங் பண்ண முடியுதோ அப்போ வந்து வீக்லி 2 days ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து உங்களோட பாடியை வந்து ஃபாஸ்டிங்க்கு வந்து அடாப்ட் பண்ணி கொண்டு போகணும். அப்போ எந்த விதமான டேமேஜும் உங்களோட பாடிக்கு வந்து வராது. ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேரால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. தட் இஸ் வீக்லி 2 days ஆஃப் கம்ப்ளீட் இன்டேக் வந்து எடுக்காம தான் வந்து நம்ம ஒர்க்குக்கு போக முடியாது. ஒரு ஈஸியஸ்ட் வே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மார்னிங் 9 o'clock நம்மளோட ஸ்டமக்கோட டைம், நான் யூஸ்வலாக சொல்லியிருப்பேன் இல்லையா, நல்லா சாப்பிடணும், ஹெவியாக சாப்பிடணும், ராஜா மாதிரி சாப்பிடணும், அந்த டைம் 9 o'clock ஷார்ப்பாக உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் மத்தியானம் ஆஸ் யூஷுவல் லஞ்ச் சாப்பிடுங்க. நம்ம சாயங்காலம் ஒரு 5 o'clock உங்களோட டின்னரை முடிச்சுடுங்க. ஸோ மார்னிங் 9 ஈவினிங் 5. ஸோ 5 o'clockலாம் நம்ம டின்னரை சாப்பிடணுமா, எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. யூஸ்வலாக அந்த 5 o'clock டைமில் நம்ம டீயோ காஃபியோ நல்லா பஜ்ஜி போண்டாவோ அடுக்குவோம். ஆனால் அந்த டைம் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு பசி வருது இல்லையா. ஸோ டீ காஃபியை கட் பண்ணிவிட்டு அந்த டைம் வந்து நம்மளோட டின்னரை முடிச்சிட்டோம் அப்படின்னா 9 to 5 ஷெடியூலை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ 8 hours ஆஃப் ஈட்டிங் டைம் வந்து உங்களுக்கு இதில் வந்துடுது. அப்புறம் வந்து 5 o'clock அப்புறமா அடுத்த நாள் மார்னிங் 9 o'clock வரைக்கும் தயவுசெய்து எதுவுமே சாப்பிடாதீங்க. ஸோ 5 o'clocklேருந்து நம்ம மார்னிங் 9 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 hours ஆஃப் ஃபாஸ்டிங் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. இந்த ஃபாஸ்டிங்கை வந்து உங்களால் டெய்லி டே பேசிஸில் நம்மளால் பண்ண முடியும். நம்ம ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணுறோம், நம்மளோட டின்னர் டைமை வந்து ஏர்லியராக பண்ணுறோம், தட் இஸ் பை 5 o'clock பண்ணுறோம். டின்னர் டைம் வந்து ஏர்லியராக பண்ணுறதுனால இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து 10 o'clock 11 o'clock சாப்பிட்டு உடனே படுத்துடுறாங்க, நமக்கு டைஜஷன் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். நீங்கள் ஒரு 5 o'clockே உங்களோட டின்னரை முடிச்சுட்டு நீங்கள் மெதுவாக வந்து 10 o'clock படுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களோட டைஜஷன் முடிஞ்சிருக்கும். நிறைய பேர் கேட்கலாம், எனக்கு பசி எடுத்துன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அப்படி ஒரு வேளை வந்து 5 o'clockே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா பசி எடுத்ததுன்னா நீங்கள் நிறைய சுடுதண்ணி குடிங்க, முடிஞ்சால் வந்து சூப் குடிங்க. அது மூலமாக உங்களோட அந்த பசியை வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து இது பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அந்த 8 hours ஆஃப் ஈட்டிங் டைம் அண்ட் 16 hours ஆஃப் ஃபாஸ்டிங் டைமை ஃபாலோ பண்ணிங்கன்னா பாடியில் உள்ள நிறைய டிசீசஸ், வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் நிறைய டிசீசஸ் இது மூலமாக நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம், டிசீசஸ்லேருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு நீங்கள் இந்த டைப் ஆஃப் ஃபாஸ்டிங்கை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்டிங் இஸ் ஹெல்தி. ஹெல்த் இம்ப்ரூவ்ஸ் யுவர் லைஃப் அண்ட் வி இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். தேங்க்யூ.